பக்தியே தியானம், பக்தியே யோகம், பக்தியே ஞானம், பக்தியே மோட்சம். நீங்க சொல்லிட்டீங்க சுவாமி ஆண்ட ரொம்ப சிறப்பியா இருக்கு. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? என் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்ல பேரம்பேத்தி பார்க்கணும், வீடு கட்டணும், வேலை தேடணும், இப்படி அநேக பணிகளில் நீங்கள் சாமி மேலே சிரத்தையாக இருக்குன்றீங்களே, எங்களால் அப்படி முடியுமா? மிக்க எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அற்பமானது, போக விடுமீன்கள். பதிலை பாருங்க, மிகவே நிறைய இருக்கிற போல தோணும், அதுதான் உலக வாழ்க்கைன்ற போல தெரியும். நாரத மகரிஷி மாயைனா என்னான்னு தெரியல, அவர் கேட்குறாரு மாயைனா என்னான்னுட்டு. மகாவிஷ்ணு என்ன சொன்னார், மாயன்றத நான் காண்பிக்கிறேன், என் கூட வாழ் பூலோகத்துக்கு அழிச்சுட்டு வந்து அவர் ஆண்டு அப்படி விட்டுட்டு எனக்கு நான் வறட்சியாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டாப்பானார். இவர் தண்ணி கொண்டாடுறதுக்கு ஒரு பாத்திரத்தை கொண்டு விட்டு போனார். அங்கே போன உடனே அங்கே அந்த வீட்டில் ஒரு அழகான ஒரு பெண் இருந்தது, பார்த்தவன கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு. மகாவிஷ்ணுவை மறந்துட்டார், தண்ணி ஜாதியை மறந்துட்டார், எல்லாம் மறந்தாச்சு. அந்த பெண்ணை போய் கேட்டார், கல்யாணம் பண்ணிக்கிறியாமான்னு. எங்கள் அப்பாவை கேளுனாங்க, அங்கே கேட்டமுன்னா அவர் அனுமதி கொடுத்தார். கட்டிக்கிட்டு என்ன அனுமதினா, நீ இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, இதான் கட்டுப்பாடு. சந்தோஷம் இது கிடைக்குதுன்னா என்ன இருக்கணும், வாழ்ந்துட்டார். அதுதான் உலக வாழ்க்கைன்னு நினச்சார். அந்த அம்மையாக்கும் இவருக்கு திருமணம் நடந்தது, மூணு குழந்தைங்க பிறந்தது, 5 வருஷ காலம் அதன் கூட குடும்பம் நடத்தினார். குடும்பம் நடத்தி 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியாந்தது, நாடே முழுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு வெள்ளம். இவருக்கு ஒரே அபயம், 2 குழந்தையும் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டாரு, ஒரு குழந்தை கையில் பிடிச்சிக்கிட்டாரு, மனைவி இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. ஆண்டவா, வாழ்க்கையில் நான் எந்த கெடுதியும் பண்ணலையப்பா, எனக்கு ஏன்பா இந்த கஷ்டத்தை கொடுத்த, என் குழந்தைங்கள்லாம் இப்படி வெள்ளத்தில் அலக்கழிக்குதேன்னு அழுகுறாரு, கண்ணீர் மல்கிறாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மனைவி கையை உருவிட்டு போயிட்டார் வெள்ளத்தில். இந்த 2 குழந்தையும் இந்த பையனையாவது காப்பாற்றணும், நம்ம மனைவி போனால் போட்டோன்னு பிடிச்சாரு. கொஞ்சம் தூரம் போனோம் ஒரு கிளை தடுத்தது, கையில் பிடிச்ச அந்த குழந்தை போயிடுச்சு. தோளில் இருக்கிற 2 குழந்தையும் கொண்டு இருக்குது. அப்போது டே ராஜா விட்டுட போகிற, அப்பா வெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு அழுகுறார். ஆனால் வெள்ளத்தினுடைய சறுக்கு ஏற்பட்டது, 2 குழந்தையும் கீழே விழுந்தது, 3 குழந்தையும் இறந்தது, மனைவி இறந்து துக்கத்தினுடைய உச்ச வரம்புலேருந்து அடிச்சுக்கிட்டு அழுகுறார். அழுது வெள்ளம் கரதேறி வந்தார், நின்று எழுந்து பார்க்குறார். நாரதா, நான் தண்ணி கேட்டு 5 நிமிஷம் ஆச்சு, நீ எங்கே போனேன்னு கேட்டார். 5 நிமிஷம்தான், 5 வருட கால சரிதமாக அவருக்கு ஓட்டி காமிச்சாங்க. இந்த மாயையில தாண்டா இந்த ஜனங்க விழுந்து என்ன மறந்துட்டு உலாத்துறாங்கன்னா. சிவன்றத மறக்க காரணம் இந்த மாயை தான். இந்த மாயையை நம்ம உணர்ந்துட்டா நம்ம எல்லாம் இருக்கலாம், அதுலேயே உழலாம். குடும்பம், குழந்தை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சமையல் பண்றீங்க, சிவசிவான்னு சொல்லிக்கினே சமைச்சா என்ன நஷ்டம்? ஒன்றும் நஷ்டம் இல்லையே. சிவத்தை நினச்சிக்கினே பண்ணிங்கன்னா இன்னும் சமையல் ருசி பாவனை வேற ஏறுமாச்சு. ஆக சிந்தனையை சிவத்தாண்ட வைக்கிறதுக்காக, வேண்டாம் மிக்க எல்லாம் வேண்டாம், போக விடுமின்கள், நகவே ஞானத்து உள் புகுந்து நாயே அணைய நம்மை ஆண்டான் அந்த தகவே உடையான். அவன் தகுதிக்கு நம்மள ஆள யோகிதை உண்டா? ஆண்டுட்டானே. நம்ம எப்படி இருக்கணும் அந்த சிவத்தாண்ட? தினம் ஒரு நாளைக்கு ஒரு 21 முறையாவது பஞ்சாட்சரம், சிரத்தியான முறையில் திருவாசகம், சிவசிவான்ற நாமகரணம், அவனையே நினைச்சு கண்ணீர் மல்கிற தன்மை, இப்படி எவ்வளோ சொல்றாரு பாருங்க. புகவே வேண்டாம் புலங்களில் நீ புயங்க பெருமான் தானே.
என்ன கோபம் கலப்புறாங்க அப்படி வந்துடுது எனக்கு. அதனால தான் சிவத்து மேலே சிந்தனை இல்லை. ஆசை வந்துடுது, அதனால தான் சிவத்து மேலே சிந்தனை இல்லை. நோய் வந்துடுது, அதனால தான் சிவத்து மேலே சிந்தனை இல்லை. இதெல்லாம் சொல்லாதீங்க. விடுமின்பெகுளி வேட்கை நோய் திருவீராகில் இதை செய்யுங்கள் சிவலோகம்.